உமைபால் உண்டவர் திருஞான சம்பந்தர், தமிழ் பால் உண்டவர் ஐயா ஞானசம்பந்தர். நீர் நடித்த படம் சிவா மனசுல சக்தி, தமிழ் மேல் உமக்குண்டு நிறைய பக்தி, திருக்குறளில் உண்டு முப்பால், உமக்கு முன் எல்லாம் அப்பால். ஐயா திருக்குறளில் உண்டு முப்பால், உமக்கு முன் எல்லாம் அப்பால். நல்ல வேளை அமலாப்பால் ஏதாவது சொல்லாம போறாங்க. ஐயா அதுவுமே உங்களுக்கு அப்புறம் தாங்க ஐயா. நீர் வாயசத்தால் பிறர் வயிறு குலுங்கும், உன் பேரசைத்தால் திசைகள் நடுங்கும், ஆம் உன் பேரசைத்தால் தமிழ் அசைகள் கூட மயங்கும். இப்படி அழகா என்ன கவிதை எழுத வைக்க முன்னுதாரணமா இருந்த நம்ம ஐயா முன்னாடி இன்னைக்கு திருவாரூர்ல நான் பிறந்த மண்ணுல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த புதியுகம் தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா நாம இன்னைக்கு எங்க எல்லாரும் சந்தோஷமா கூடி ஒன்னா சுதந்திரமா ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா. இதே முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தவங்க ஐயா. அப்ப என்னோட முண்டாசு கவிஞன் முறுக்கு மிசை பாரதி சொன்னா, அடே இளைஞனே இது உன் நாடு உன் தேசம், இதுக்காக நீ போராட வேணாமா, உன் நாட்டுல அடிமைப்பட்டு நீ கிடக்கலாமான்னு சொல்லி சொல்றான் ஐயா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு சொன்னான். அந்த வீர வரிகள் தானே அந்த இளைஞனை தட்டி எழுப்புனுச்சு. அந்த சுதந்திர தாகம் தனியறதுக்கு அந்த வீர வரிகள் தான் ஐயா முதன்மையா இருந்தது. அதனாலதான் சொல்றோம் மனித மனங்களை மென்மைப்படுத்துறது எங்க இயல்னு. அடுத்தயா நம்ம மனிதனோட வாழ்க்கை சக்கரமே அன்புங்கிற அச்சான்ல தான் இயங்குது, உங்களுக்கு தெரியாதது இல்ல. அந்த அன்பை ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்டையும் ஒரு பெண் ஒரு ஆண் கிட்டையும் பகிர்ந்துக்கிற விதத்துலதான் வம்பே இருக்கு. அன்புனாலே வம்பு தாங்க ஐயா. இதான் என் இலக்கியத்துல தலைவன் சொல்றான் அழகா தன் காதல தலைவிக்கிட்ட ஐயா. ஐயா நீங்க அப்படி சொல்லிருப்பீங்களான்னு தெரியல. இங்க தலைவன் சொல்றான், யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீனும் எவ்வரி அரிதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே சொல்றான். குறுந்தொகை வரிகள் பாருங்க பாருங்க, 2000 வருஷம் ஆச்சு இந்த பாட்டு எழுதி, இன்னைக்கும் மேடல சொல்ல முடியுதுன்னு சொன்னா அதுதான் சங்க இலக்கியத்தோட பெருமை. ஐயா இதை விட மென்மையா தன் காதலை ஒரு ஆண் வெளிப்படுத்தவே முடியாதுங்க. இதை விட ஒரு பங்கு மேல போய் பெண் சொல்றா ஐயா தன் காதலை தன் தலைவன்ட்ட, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நிலத்தினும் ஆரள வென்றேன்னு சொல்றாயா. அப்பா உன் மேல நான் வச்சிருக்க அன்பு இந்த நிலத்தை விட பெருசு, அந்த வானத்தை விட ஒசரம், தண்ணி ஆழத்தை விட அதிகம். இப்படி ஒரு பெண் தன் காதலை இனிமையா சொல்றதுக்கு இந்த இலக்கியம் தானே துணை செய்யுது. அதனாலதாங்க சொல்றோம் மனித மனங்களை மென்மைப்படுத்துறது இயலே இயலே இயலே.